ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதியோட 68வது படத்தோட அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜயோட நடிப்பில் 2019 வெளியாகி ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படம் தான் பிகில். இந்த படத்தை அட்லி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் 2 கேரக்டரில் நடிச்சிருப்பார். அப்பா மகனாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அப்பாவாக நடிச்சிருந்த ராயப்பன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டராக இருந்துச்சு. இந்த ராயப்பன் கேரக்டரை தனியாக வைத்து ஒரு படத்தவே டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு அட்லிக்கிட்ட ரசிகர்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த வகையில் ரசிகர்களை மகிழ்விக்கும் விதமாக அட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருக்காரு. அதன்படி பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ ட்விட்டர் பக்கத்தில் பிகில் படத்தில் வரும் ராயப்பன் கேரக்டரை வச்சு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு அவங்க ட்விட் ஒன்று போட்டிருந்தாங்க. இதை பார்த்துருந்த அட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டா போச்சு அப்படின்னு ராயப்பன் ஸ்டைல்லையே சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. தளபதியோட 68வது படத்தை அட்லி அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ராயப்பன் கேரக்டரை வைத்து தான் அட்லி 68வது படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சினிமா வட்டாரங்களில் பேசப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் அட்லி அவர்கள் தளபதியோட 68வது படத்தை எந்த மாதிரியான கதைக்களத்தில் உருவாக்க போறாரு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதியோட 68வது படத்தை ராயப்பன் கேரக்டரில் எடுத்தால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நம்ம தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.